சுண்டக்காய் குழம்பு செய்யறதுக்கான பொருள் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஒரு சின்ன கப்பு சுண்டக்காய். இது கழுவி வச்சுக்கணும், எல்லாத்தையும் கழுவிக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 20 பல், ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இது வந்து ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி. இது வந்து 3 பேருக்கு செய்கிறேன். அப்புறம் வந்து 4 டம்ளர் தண்ணி, இல்லைன்னா அரிசி கழுவின தண்ணி. இந்த தண்ணியில் வந்து இந்த புளியை வந்து ஊற வச்சுருவேன். அப்புறம் வந்து கல் உப்பு, இல்லைன்னா தூள் உப்பு, பாருங்கள் ஒரு கைப்பிடி, அதாவது இது 2 ஸ்பூன் வரும்னு நினைக்கிறாங்க, அது போட்டுக்கணும். பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துங்க. இதில் தூள் உப்பு போடும்போது கொஞ்சம் குறைச்சி போட்டுங்க. காய்கறி எல்லாத்தையும் அரிஞ்சிக்கினா, பூண்டு உரிச்சாச்சு. இதை வந்து கழுவிக்கிட்டேன் இந்த சுண்டக்காவை. இது வந்து தட்டியும் போடலாம், அப்படியேவும் போடலாம். சட்டியில் வந்து இந்த மாதிரி கரண்டியில் ஒரு கரண்டி, 1.5 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி சூட வைக்கிறேன். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து வடகம் போட்டுக்கோ. இந்த வடகம் கொஞ்சம் வதங்கிச்சு. இப்போ வந்து இந்த நல்லெண்ணெய், இல்லைன்னா ஜிஞ்சலி ஆயில், 2-1 தான். சுண்டக்காவை வந்து இதில் போட்டுடும். இதில் போட்டு ஃபஸ்ட்டு இது வதக்க போகிறேன் நான். இந்த சுண்டக்காய் கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறம் தான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். இந்த சுண்டக்காய் வந்து கலர் கொஞ்சம் லைட் க்ரீன் ஆகிடும். பாருங்க ஒரு 5 மினிட்ஸாக வதக்குறேன். இப்போ வந்து இது கூட வந்து பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நாய் வதக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதை வந்து மூடி போட்டு குக் பண்ணுறேன். இந்த புளியை வந்து கரைச்சிட்டேன், இதை பாருங்கள் நல்லா கரைச்சிட்டேன் இதை. இப்போ வந்து இந்த புளியை வந்து வடிகட்டிக்கு போகிறேன் நான். இதில் வந்து 4 டம்ளர் தண்ணி, ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி சேர்த்துருக்குறோம். கரைச்சி வச்ச புளியில் வந்து நான் வந்து 3 ஸ்பூனு மிளகாத்தூள், இல்லை கலவைத்தூள், அதான் போட போகிறேன். 3 தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பத்தலைன்னா, நீங்கள் நிறையா காவம் சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் சேர்த்துங்க. 3 ஸ்பூன் போட்டால் மிளகாத்தூள், ஆனால் வந்து அது காரம் எனக்கு சரியாக இல்லை, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துங்க. இதை வந்து 7-10 மினிட்ஸ் வதக்கிட்டேன். எல்லாம் வதங்கிச்சு, எல்லா காய்கறியும். இப்போ வந்து இதில் வந்து இந்த புளி, உப்பு, மிளகாத்தூள் சேர்ந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். இதெல்லாம் வடிகட்டி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ காரம் உப்பெல்லாம் பார்த்துங்க, பத்தலைன்னா நீங்கள் இப்போ சேர்த்துங்க எல்லாத்தையும். இதை வந்து திருப்பியும் மூடி போட்டு குக் பண்ணும். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் குக் பண்ணேன் இதை. நான் இந்த கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இப்போ நான் இதை நிறுத்திடுவேன், ஏன்னா இந்த சட்டி வந்து சூடாக இருக்கும், அதனால் இது சுண்டிடும். நீங்கள் வந்து ஒன்று ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் நிறுத்திடலாம். சாதாரண பாத்திரத்தில் செய்யும் போது, சில்வர் பாத்திரத்தில் செய்யும் போது அவ்வளோதாங்க சுண்டக்காய் குழம்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.